அதுக்கு முன்னாடி இந்த ஊருடைய பெயர் வந்து அதிர்ஷ்ட மிருத்திகா அப்படின்னு சொல்லியிருக்கு. மிருத்திகைன்னா மண், அதிர்ஷ்டமான மண் அப்படிதான் இருந்திருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்த பிறகு அவர் வச்ச பேர் தான் இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது. எல்லா பதிகத்திலையும் பார்த்தீங்கன்னா காராட்டு முள்ளூரில் கண்டு தொழிலேன்னு பதிகங்கள் பாடியிருப்பார். கால் நாட்ட முடியாத அளவு முள்ளூர் அப்படின்னு நம்ம அதை பிரிச்சுக்கணும். இந்த முள்ளூருங்கிறது சிவலிங்கங்களுடைய கொம்புகளை குறிக்கும். எங்கே பார்த்தாலும் சிவலிங்கமாக இருந்ததுனாலே காலடி எடுத்து வைக்க மனம் இல்லாமல் கொல்லிட கரையிலேயே நின்று பதிகங்கள் பாடிட்டு அங்கே நின்னபடியாகவே தரிசனம் பண்ணிட்டு கிளப்பிட்டேன். இதுதான் நடராஜா ரெண்டு முறை காட்சி கொடுத்ததுக்கான விளக்கம். அப்புறம் எங்கள் தல விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளே இருக்கிற பகவான் வந்து சுயம்பு மூர்த்தி. இந்த பதஞ்சலி அப்படிங்கிற நாமத்தோட வேறு எங்கேயும் பகவான் பார்க்க முடியாது. இந்த கர்ப்ப கிரகத்துக்கும் ராஜகோபுரத்துக்கும் 205 அடி நீளம். இந்த மாதிரி 5 நிலைப்படிகள் இருக்கும் நடுப்பு. அதையும் தாண்டி சித்திரை மாதம் 1ஆம் தேதி மட்டும் சூரியனுடைய கதிர்கள் நேராக சாய்ந்தப்படும். அதனால் என்ன பலன் அப்படின்னா, கட்டிடக்கலை கட்ட சொன்ன மகாராஜா இல்லை, கட்ட நஷ்டபதிகள் இல்லை, இருந்தாலும் அந்த கட்டிடக்கலை இன்றைக்கும் நிலச்சி நிற்கும். விஞ்ஞானபூர்வமாக பார்த்தோம்னா சூரியன்கிறது ஒரு சுத்திர கிரகம், பூமிங்கிறது ஒரு சுத்திர கிரகம். ரெண்டு சுத்திர கிரகங்களும் ஒரு நேர்கோட்டுக்கு வரும்போது தான் அந்த நிகழ்வு நடக்கும். பூமி சரியாக தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சூட்சமாக சொல்லி வச்சுருக்காங்க. சூரிய பகவான் சுவாமி மேலே படலை அப்படின்னா இயற்கையில் ஏதோ கோளாறு இருக்குது, ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுங்கிறவர்களுக்கு உணர்த்தத்துக்காகத்தான் இந்த மாதிரி சூட்சமான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அம்பாள் பேர் அம்புஜா ஆட்சின் பேர். இந்த ஆட்சிங்கிற பேர் உள்ள அம்பாள்லாம் கொஞ்சம் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி வரிசையில் அம்பாளுக்கு அம்புஜா ஆட்சின் பேர். அம்புஜம்னா தாமரை தான். அம்பாளுடைய 4 கையில் ஒரு கையில் தாமரை இருக்கும். குடும்பங்களில் ஏற்படக்கூடிய மங்கள காரியங்கள், தடை, கம்பு, வழக்கு, வியாஜ்யம், குழந்தை, உயர் பதவி, முன்ஜென்ம வினைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்பாள்கிட்ட மனசார வேண்டிட்டு போனாலே அந்த குடும்பங்களில் சுபம் நிகழ்வுங்கிறது அதிகமாக இருக்கேன். இன்னொரு பேர் வந்து அம்பாளுக்கு கோள் வலைக்கே அமை அப்படின்னு பேர். கோள் அப்படின்னா 9 கோள்களை குறிக்கிறது தான். இந்த வளையல் கையிலேயே 9 கோள்களும் அடக்கம் அப்படிங்கிறது தான் அதனுடைய தமிழ் அர்த்தம். அதனால தான் எல்லா சிவஸ்தலத்துலேயும் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் தனியாக இருக்கும். நம்ம கோவிலில் எல்லாத்துக்கு காரணம் அம்பாளுடைய கையிலேயே நவகிரகங்களும் சூட்சமாக இருக்குது. அதான் அங்கே உள்ள சிறப்புகள். நாகதோஷ பரிகார தலம், பக்கத்திலே முனிவர் பூஜித்து பகவான் காட்சி கொடுத்த தலம், சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற தலம், சூரிய பகவான் வணங்கும் தலம், கார்த்திகை நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம் உள்ளவங்க விசேஷம்.